வணக்கம். நான் அனந்த குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவருடைய நினைவு நாள். ஸோ இன்னைக்கு அவர் வந்து தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய அந்த தொண்டுக்கு நன்றி மற்றும் மரியாதை கூறுகிற வகையில் நான் வந்து இந்த வீடியோ வந்து பகிர்றேன் எல்லாருக்கும். அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு சிறு குறிப்பை நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த முயற்சிக்கிறேன். ஆற்றலை பெற்றிருந்தாலும் நம் தாய்மொழியான தமிழ் மொழியை கேட்டுக் கொள்ளும் பொழுது ஏற்படும் உணர்வு ஆங்கிலத்தை பேசும்போது ஏற்படவில்லை. தாய்மொழியை கேட்டுக் கொள்ளும் சுகமே அலாதையான ஒன்று. அது எந்த மொழி கேள்விகளுக்கும் பொருந்தும். நமது தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதி அறிவிக்கப்பட்டதை நினைத்து நாம் நியாயமாக முடியலாம். ஆனால் மகிழ்வதோடு நின்றுவிட்டால் நாம் நன்றி மறந்து விடலாமே. உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று என்ற ஒரு உண்மையை நமது மொழி செம்மொழி தகுதி பெறுவதற்கு பொருள் என்றாகும். அதனை அதிகாரப்பூர்வமாக பெற அது பல்வேறு இன்னல்களை கடக்க வேண்டியிருந்தது. பல மேடு பள்ளங்களை கடந்து நின்று நமது மொழி இளமை குன்றாமல் இருப்பதற்கான பல காரணங்களும் ஒன்று நமது மொழியை காப்பாற்றுவதற்காக அரும்பாடுபட்ட தமிழறிஞர்கள் பலரை நாம் நினைவு கூற வேண்டும் என்றாலும் ஒருவர் தனிப்பட்டு இருக்கிறார். அவர்தான் தமிழ் முனிவர் என்றும் தமிழ் தாத்தா என்றும் தமிழகம் பெருமையுடன் நினைவில் வைத்திருக்கும் டாக்டர் பே சாமிநாத ஐயர். பே கா என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறார். 1852 ஆண்டு பிப்ரவரி 19 நாள் தமிழ்நாட்டின் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள உத்தமதானபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தார் பே சா. தந்தைக்குரிய பெண்களை புகழ் தாயார் சரஸ்வதி அம்மாள். திருமையில் அவர் திண்மை பள்ளியில் 7 எழுத்தாண்டில் கொண்டு பயின்றார். தமிழில் புலமை பெற்றிருந்த தந்தையிடமிருந்தே ஆரம்பத்தில் தமிழ் கற்றார் பே சா. இருந்து கதகம் போன்ற பழமையான நூல்களை அவர்களுக்கு கற்பித்தார் தந்தை. பள்ளிப்படிப்பை முடித்ததும் தமிழில் நீண்டிருந்த ஆழமான காதலால் தமிழை குழந்தை பெற விரும்பிட பல்வேறு தமிழறிஞர்களிடம் தமிழ் கற்றார். தமது 17 வயதில் மீனாட்சி சுந்தரம் கிடையில மாணவராக சேர்ந்தார். அவரிடம் 6 இருந்து ஆழமான தமிழ் அறிவை பெற்றார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மறைவுக்கு பிறகு சுப்பிரமணிய பேசுதல் என்பவரிடம் மாணவராக சேர்ந்தார். இப்படி பல அறிஞர்களிடம் பாடம் கற்றிருந்ததால் தான் ஒரு தலைசிறந்த தமிழறிஞர் ஆனார். அப்போதெல்லாம் படிப்பதற்கு புத்தகங்கள் இல்லை. பழமையான ஓலைச் சுவடிகள் தான் இருந்தன. அவை அச்சடிக்கப்படாமல் கைகளால் எழுதப்பட்டவை என்பதால் அவற்றை படித்து உணர்வதற்கே தனித்திறமை தேவைப்பட்டது. அதை படித்ததோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர் சொல்லும் புதிய பாடல்களை தெளியில்லாமல் எழுத்தாமல் கொண்டு ஓலைகளை எழுதுவார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. 25 வயதில் அவர்களுக்கு கும்பகோணம் அரசு கல்வியிலே தமிழாசிரியர் பணி கிடைத்தது. அவர் கற்பித்த முறை மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனால் பல மாணவர்கள் தமிழை நேசிக்க தொடங்கினர். 1903 சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இணைந்தார். அவர் சேர்வதற்கு முன் மாணவர்களால் மதிக்கப்படாத இருந்த தமிழ் துறைக்கு முன்பே தான் சேர்ந்த பிறகு புது மரியாதை கிடைத்தது. பற்றோடும் பாசத்தோடும் பாடம் கற்பித்த அவரது அணுகுமுறையால் மாணவர்கள் தமிழை மருந்தாக பார்க்காமல் விருந்தாக பார்க்க தொடங்கினர். 16 சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் கற்பித்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் முன்பே டாக்டர் முன்பே சாமிநாத ஐயர். வாழ்க்கை வரலாறு யூடியூபை பார்க்க அக்காலத்தில் பல தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடி வழியில்தான் இருந்தன. அவற்றை படியெடுப்பது சிரமம் என்பதால் ஒவ்வொரு இலக்கியத்திலும் ஒரு வழிதான் இருக்கும். பல ஓலைச்சுவடிகள் செல்லறிந்து போயிருந்தன. அவற்றை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அச்சாக வெளியிட்டாலுடைய அவற்றை தமிழகம் இழந்து விழும் என்று கருதினார் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சிதறி கிடந்த பழங்கால இலக்கண இலக்கிய நூல்களை தேடி கண்டுபிடித்து அவற்றை முறைப்படுத்தி பதிவிக்கும் அரிய பணியை தாம் தலையாய பணியாக அவர் மேற்கொண்டார். அதற்காக அவர் பட்ட சிரமங்கள் கொஞ்சம் நன்றிமல்ல. ஒருமுறை திருக்குறள் உரையுடன் கூடிய நூல் ஒருவரிடம் இருப்பதை அறிந்து அதை பெறுவதற்காக பல மைல்கள் நடந்து சென்றுள்ளார். கிடைத்த சிறிய ஏழ்களில் அருமை தெரியாமல் அவை எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டு வந்தன என்பதை என் சரித்திரம் என்ற புத்தகத்தில் அவர் ஆதரவத்தோடு கிடைக்கிறார். வரகுண பாண்டியர் வைத்திருந்த சில ஏழைகள் கைகளும் வந்த நல்லும் ஆலயத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்று அவற்றை பற்றி விசாரித்தார். குப்பை கூடங்களாக கிடந்த குவடிகளை என்ன செய்வதென்று தெரியாததால் ஆகும் சாத்திரத்தில் சொல்லி இருந்தபடி செய்துவிட்டோம் என்று கூறினார் அருகாவலர் ஒருவர். என்ன செய்தீர்கள் என்றும் கேட்க பழைய ஏடுகளை எல்லாம் கண்ட இடத்துல போடக்கூடாதாம். ஏடுகளில் எல்லாம் மெல்லிய நனைத்து ஒரு பெரிய குழி வெட்டி அக்னி வளர்த்து அதில்தான் போட வேண்டுமா? அந்த ஏடுகளில் எல்லாம் அப்படிதான் செஞ்சோம் என்று கூறினார். அதிர்ந்து பொய்முடன் பதறினார் முன்பேசா. இப்படி எங்காவது ஆகமம் சொல்லுமா? அப்படி சொன்னால் அந்த ஆகமத்தை அல்லவா முதலில் எடுக்க வேண்டும் என்று கொட்டித்து போனார் முன்பேசா. இடத்தில் பழைய சுவடிகளை தேடி சென்ற போது அவருக்கு கிடைத்த பதில் இதுதான். ஐயா, எல்லா சுவடிகளும் நல்லா மக்கி போச்சு. பல சுவடி ஒட்டிச்சு போச்சு. அதுல என்ன எழுதி இருக்குன்னு எங்களுக்கு படிக்க தெரியல. சும்மா வீணா இடத்தை அழைச்சிக்கிட்டு இயற்கையின் சொல்லி எல்லா சுவடிகளையும் ஒரு கோணி தொழில் கட்டி ஆடி பதினெட்டு மீட்டர் ஆகக்கூட.
விட்டுட்டேன் என்று கூறினாரா? இதுபோன்ற மூட செயல்களால் எத்தனை கருவியங்கள் கரைந்தும் தொண்டிலே பொறுமையும் போயிருக்கும் என்று எண்ணி உயிர் ஒருவர் கலந்தினார் தமிழ்தாத்தா உண்மைத்தார். இவற்றையெல்லாம் கடந்துதான் திருத்தக்க கேள்வி இயற்றிய சீனவர் சிந்தாமணி என்ற நூலை 1887 ஆண்டில் ஒரே சுவரில் இருந்து ஒரு புத்தகமாக தொகுத்து வெளியிட்டார். ஒரு நல்ல சிறந்த இலக்கியத்தை அழிவிலிருந்து காப்பாற்றிவிட்டோம் என்று அருள்கின்றார். அதன் பிறகு பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, மணிகளை 500, பதிற்றுப்பத்து, பரிப்பாடல் குறுந்தொகை என பல அரிய நூல்களையும் ஒளிச்சுவடியிலிருந்து மீண்டும் புத்தகங்களாக பதிப்பிட்டார். அவரின் தமிழ்ந்தை பாராட்டி 1906 ஆண்டு மகாமகோபாத்யாயர் என்ற சட்டத்தை வழங்கி கிளறிவிட்டது இந்தியா. 1932 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு பிடல்கள் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. தம் வாழ்நாள் முழுவதும் தமிழில் சுவாசித்த தமிழ்சாத்தாவின் உயிர் நூற்று 1942 ஆண்டு ஏப்ரல் 28 தேதி அவரது 87வது அகவையும் நின்றது. அந்த கண் இனிமேல் தமிழ் யார் காப்பாற்றப் போகிறார் என்று எண்ணி தமிழனையும் கலந்து இருக்க வேண்டும். தமிழனுக்கு அணி பேசவர்கள் அணியில் தா என்ற தமிழ்சாத்தாவுக்கு நிலையான இடம் உண்டு. அவரது அது முயற்சி இல்லாதிருந்தால் பல தமிழ் கருவூலங்களை காலம் கரைத்திருக்கும். அந்த தனி மனிதனின் முயற்சியால் தமிழனை எழுதியில் இருப்பது மறுக்க முடியாத உண்மை. தமிழ் செம்மையானதற்கு அவரை போன்றவர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமது மொழியின் முக்கிய கூறுகள் சிதைந்து போவதை தடுத்து நிறுத்த அவருக்கு உறுதுணையாக இருந்தவை சிந்தனை செய்வோம். தொலைநோக்கு பார்வையும் விடாமுயற்சியுடன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எண்ணியதை முடிக்கும் சொல்கிறார். அதே பண்புகள் நமக்கும் இருந்தால் முன்பே தமிழ் என்ற வானம் மட்டுப்பட்டதைக்குள்ள நமக்கு நாம் விரும்பும் வானம் நிச்சயம் கட்டப்படும். வணக்கம், நான் ஆனந்தகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம் தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவருடைய நினைவு நாள். ஆக்சுவலாக தமிழ் இலக்கியங்கள் வந்து நிறைய ஓலைச்சுவடியில் இதில் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து புத்தக வடிவத்தில் மாற்றின அந்த ஒரு பெருமை வந்து அவருக்கு சாரும். அதாவது என்ன சொல்கிறது, அந்த இலக்கியங்கள்லாம் வந்து நமக்கு கிடைச்சதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டார். காரணம் என்னென்னா, தமிழ் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதில் ஓரளவுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து நமக்கு வந்து காலம் கடந்து நமக்கெல்லாம் அந்த பொக்கிஷங்கள் கிடைச்சதுக்கு பெரும் உதவியாக அவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது மறக்க முடியாது. ஸோ தமிழ் உள்ளவரை, தமிழர்கள் உள்ளவரை திரு உவே சுவாமிநாத ஐயர் அவருடைய அந்த துண்டு அப்படிங்கிறது என்றைக்குமே நாம் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். அதே போல் அவரை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு நம்மளும் நம்ம காலத்தில் மொழியை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான அப்டேஷன்ஸை நம்ம பண்ணணும். ஸோ அவருடைய நினைவு நாளில் அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். பாருங்கள். தேங்க்யூ.